சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்ட 645 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்பு குறித்து தில்லியில் இன்று மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மற்றும் இணையமைச்சர்கள் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது தற்போது கொரோனா வைரசுக்கு COVID-19 என்று பெயர் சூட்டப்பட்டிருப்பது பற்றியும் அதன் பாதிப்பு குறித்தும் விவாதிக்கப்பட்டது. கேரளாவில் 3 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க அமைச்சர்கள் குழு கேட்டுக் கொண்டது. நாடு முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அமைச்சர்கள் கேட்டுக் கொண்டனர். இன்று வரை 2,315 விமானங்கள் சோதனையிடப்பட்டிருப்பதுடன் வெளிநாடுகளிலிருந்து வந்த 49,000 பயணிகள் கொரோனா நோய் தொற்று இருக்கிறதா என்று மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றாலும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது என்றார். ஏற்கனவே சீனாவின் வூகான் பகுதியிலிருந்து அழைத்து வரப்பட்ட இந்தியர்கள் 645 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இவர்களின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் கூறினார். நல்லெண்ண நடவடிக்கையாக சீனாவுக்கு மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக ஹர்ஷவர்தன் கூறினார். இதற்கிடையே ஜப்பான் கடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பயணிகள் கூட்டத்தில் உள்ள 2 இந்திய ஊழியர்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருப்பது உறுதியாகியுள்ளது. எனவே அவர்கள் நிலை குறித்து கண்காணித்து வருவதாகவும் டோக்கியோவில் உள்ள இந்திய தூதரகம் மூலமாக அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கொரோனாவிலிருந்து இந்தியா வரும் பயணிகள் தங்களை பற்றிய விவரங்கள் தாங்களே விமான நிலையத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சீனாவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 254 பேர் உயிரிழந்ததை அடுத்து பலியானோர் எண்ணிக்கை 1,367 அதிகரித்துள்ளது. மேலும் 60,000 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சீனாவின் சுகாதார அதிகாரிகளுக்கு உதவி செய்ய உலக சுகாதார நிறுவனத்தின் நிபுணர்கள் பங்கேற்றுள்ள 15 உறுப்பினர்கள் குழு வந்துள்ளது.